வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளில் அதிகமான பூக்கள் வர்றதுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். எந்த விதமான செலவுகளுமே இல்லாமல் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபர்டிலைசரை நம்மளுடைய செடிகளுக்கு நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் கொடுத்துக்கிட்டு வாங்க. இதே மாதிரி உங்களுடைய ரோசா செடிகள்லையும் அதிகமான பூக்கள் பூக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளிர்களுமே நமக்கு வந்து அதிகமான தளிர்கள் வருங்க. மாடி தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாம் எவ்வளோ தூரத்துக்கு உரங்கள் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம செடிகள்லையும் தளிர்களும் நல்லாயிருக்கும், பூக்களும் நல்லா இருக்குங்க. பராமரிப்பு பொறுத்த வரைக்குமே நாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு உரத்தை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து நல்ல பூக்கள் நம்மளுடைய ரோசா செடிகளில் கிடைக்குங்க. பாருங்க, இந்த வெயில் காலத்திலையுமே நம்மளுடைய ரோசா செடிகளில் எவ்வளோ புது தளிர்கள் இருக்குது அப்படின்றத பாருங்க. நான் இதுக்கு வந்து எந்த விதமான கெமிக்கல் ரிலேட்டடான உரங்கள் வந்து நான் கொடுக்கறதே கிடையாது. செலவுகள் கம்மியான ஒரு சில உரங்களை வந்து ரெகுலராக நான் கொடுத்துக்கிட்டு வரேன். இன்றைக்கான ஃபர்டிலைசர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டுகள், அதாவது நம்ம வெங்காயத்தோல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கத்தரிக்காய் தோல், உருளைக்கிழங்கு தோல், இது மாதிரி உள்ளதை எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலெக்ட் பண்ண தோலை எல்லாத்தையுமே நம்ம செடிகளுக்கு வந்து டைரெக்டாக அப்படியே பயன்படுத்தலாங்க. அதனால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இதே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள் ரிலேட்டடாக உள்ளது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உலர வச்சதுக்கு அப்புறமா நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்துங்க. தோல்கள் எல்லாத்தையுமே நம்ம டைரெக்டாக பயன்படுத்தலாம், ஏன்னா இதில் வந்து பூச்சி புழுக்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு நல்ல ஒரு ஃபர்டிலைசராக போய் சேரும். அதே மாதிரி வேர்கள் வந்து பலப்படுங்க, நல்ல பூக்கள் நல்ல தளிர்கள் நம்மளுடைய ரோசா செடிகளில் வரும். இது எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்க வைத்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுங்க. இல்லை டைரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம பாட்டின் மேற்பகுதியில் போட்டதுக்கப்புறம் மண்கலவைகள் நம்ம கொஞ்சமாக வச்சுருப்போம், அதை வந்து இது மேற்பகுதியில் போட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து வேகமாக மக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா பாட்டில் மேற்பகுதியில் அப்படியே போட்டுட்டு நம்ம தண்ணி மட்டும் ஊற்றணும் அப்படின்னா இது மக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம செடிகளுக்கு இப்போ கொடுத்துடலாம் வாங்க. ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த செடியினுடைய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி. இந்த செடியின் பெயர் பார்த்திங்கன்னா கிரிகிரி. நான் அது வந்து நர்சரியில் தான் வாங்கினேன். ஸோ இந்த சீசனுக்கு, அதாவது இந்த ஆடிப்பட்டம் தொடங்கினதுக்கு பிறகு வந்து இதை நான் ஒரு சின்னதாக ஒரு பதியம் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி வருது அப்படின்றது நமக்கு தெரியல. நான் பதியம் போட்டதுக்கு பிறகு நல்ல தளிர்கள் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.